بسم الله الرحمن الرحيم عن أبي سروعة ركبة بن الحارث رضي الله عنه قال صليت وراء النبي صلى الله عليه وسلم بالمدينة العصر فسلم ثم قام مسرعا فتخطى رقاب الناس إلى بعض حجر نسائه ففزع الناس من سرعته فخرج عليهم فرأى أنهم قد عجبوا من سرعته قال رسول الله صلى الله عليه وسلم ذكرت شيئا من تبر عندنا ذكرت شيئا من تبر عندنا فكرهت أن يحبسني فأمرت بقسمتي رواه البخاري அபு சிர்வா உக்பத் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்றால் மதீனாவிலே அஸர் தொழுகை கொண்டிருந்தது. அஸர் தொழுகை முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தார்கள். பிறகு வேகமாக எழுந்து சென்றார்கள். மனிதர்கள் வரிசையிலே அமர்ந்திருந்ததின் காரணத்தினால் அவர்களுடைய தோல்பிஜங்களை தாண்டிய நிலையில் நபி அவர்கள் சென்றார்கள். அவ்வாறு சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் வீடுகளில் ஒரு வீட்டுக்கு சென்று திரும்பி வந்தார்கள். நபி அவர்களுடைய வேகத்தையும் அவர்கள் அவசரமாக மக்களை தாண்டி கொண்டு சென்றதையும் பார்த்த சஹாபாக்கள் திடுக்குற்றார்கள். காரணம், நபியவர்களுடைய வழக்கத்திற்கு அது மாற்றமாக இவ்வாறு செய்ய மாட்டார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு சிறிது நேரம் அதே இடத்தில் அமர்ந்திருப்பது தான் நபியவர்களுடைய வழக்கம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டது சஹாபாக்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய முகக்குறிகளை பார்த்து அறிந்து கொள்கிறார்கள். சஹாபாக்கள் இதன் மூலமாக திடுக்குற்று இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதற்கான விளக்கத்தை சொன்னார்கள். ذَكَرْتُ شَيْئًا مِنْ திபிரின் இந்தனா, என்னுடைய பொறுப்பிலே ஒரு தங்கம் அல்லது வெள்ளியினுடைய ஒரு கட்டி, சின்ன ஒரு துண்டு இருப்பதை நான் நினைத்து பார்த்தேன். தொழுது கொண்டிருக்கும் போது எனக்கு நினைவு வந்துவிட்டது. எனவே அது என்னிடத்தில் யாருக்கு அதை கொடுக்க வேண்டுமோ அவ்வாறு தகுதியான மனிதர்களுக்கு கொடுக்காமல் என்னிடத்திலே அது தேங்கி இருப்பதை நான் வெறுத்தேன். அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே நான் தொழுது முடித்த அடுத்த கணம் எழுந்து சென்று சம்பந்தப்பட்ட அந்த வீட்டிலே அதை பங்கு வைத்து யாருக்கு கொடுக்க வேண்டுமோ கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். மற்றொரு ரிவாயத்திலே இதே ஹதீஸினுடைய பின்னால் வருகிறது, குந்து கல்லஃப்து ஃபில் பைத்தி திபரன் மின சதகா, சதக்காவினுடைய ஒரு தங்க கட்டியினுடைய ஒரு தங்க துண்டு என்னிடத்தில் இருப்பதை நான் விட்டுவிட்டு வந்தேன். எனவே அது என்னிடத்தில் அது இருப்பதை நான் வெறுத்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது சதக்காவினுடைய பொருள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கம் வெள்ளி போன்றவற்றை சேமித்து வைக்கவில்லை. ஆனால் சேமிப்பதற்கு தடை இல்லை, தாராளமாக சேமிக்கலாம். நபி அவர்கள் இவ்வாறு செலவழித்தார்கள், தங்களிடத்தில் எதையுமே சேமித்து வைக்கவில்லை என்ற காரணத்தினால் எதையும் சேமிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் மார்க்கத்திலே கிடையாது. இவ்வாறு சேமிப்பு என்பது கூடாது என்றிருந்தால் ஜகாத்துங்கிற ஒரு கடமையே கிடையாது. ஹஜ்ஜி என்ற ஒரு கடமையே இல்லாமல் போயிடும். ஹஜ்ஜி என்ற கடமையும் ஜகாத் என்ற கடமையும் சேமிப்புக்கு வரக்கூடிய ஒரு கடமை தான். நம்முடைய தேவை போக மீதமுண்டான சேமிப்புக்கு வரக்கூடிய கடமை தான் ஜக்காத் ஹஜ் போன்ற கடமை. எனவே சேமிப்பு கூடாது என்பது இந்த
இதனுடைய அர்த்தம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சதக்காவினுடைய சக்காத்தினுடைய பொருட்கள் நிறைய அவர்களுடைய பொறுப்பில் இருக்கு. ஆனால் அதை உடனே யாருக்கு தகுதியானவர்களோ அதை பிரித்து கொடுப்பது தான் நபியுடைய வழக்கம். இதே மாதிரியான இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே வீட்டிலே படுத்திருந்தார்கள். படுக்கையிலே அவர்களால் படுக்க முடியவில்லை, புரண்டு புரண்டு படுக்கிறார்கள், தூக்கமே வரவில்லை. இரவு முழுவதும் நிம்மதியற்று புரண்டு கொண்டிருந்த நபி அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு ஏன் இவ்வளவு நிம்மதி இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்தீர்கள், ஏன் தூக்கம் வரவில்லை? இல்லை, நம்முடைய வீட்டிலே ஒரு தங்கத்தினாலான ஒரு துண்டு, தங்க துண்டு இருக்கிறது, அதை நான் வைத்து விட்டேனே, தகுதியானவர்களுக்கு பிரித்து கொடுக்காமல் நம்முடைய வீட்டிலே இருக்கிறதே, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்ற எண்ணம் தான் என்னை தூங்க விடாமல் ஆக்கிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக மற்றொரு ஹதீஸிலே பார்த்தோம். ஆக கடமை என்று வருகிற போது, நல்லறம் என்று வருகிற போது, அதனை உடனே நிறைவேற்றுவது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கமாகும். அல்லாஹ் குர்ஆனிலே நல்லோர்களுடைய தன்மையை சொல்கிற போது, யுஸாரிஉன ஃபில் ஃபைராத், நல்ல விஷயங்களிலே சீக்கிரமாக ஈடுபடுவார்கள், அதை பிற்படுத்த மாட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவருடைய குடும்பத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது யுஸாரிஉன ஃபில் ஃபைராத், அவர்கள் நல்ல விஷயங்களிலே சீக்கிரமாக ஈடுபடுவார்கள், அதை தாமதப்படுத்த மாட்டார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். நல்லோர்களுடைய தன்மைகளில் ஒன்று என்னவென்றால், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் தாமதப்படுத்துதல் என்பது கூடாது. மற்றொரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இதை விட்டுவிட்டு நான் பிரிந்து போய்விடுவேனோ, வஃபாத்தாகி விடுவேனோ என்ற பயம் நபி அவர்களுக்கு வருகிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முடிவை, அதாவது தங்களுடைய இறுதி நேரத்தை எந்த அளவிற்கு நினைத்து பார்த்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். காரணம், மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. எப்போது மரணம் அடைவான் என்ற நிலை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், உடற்பயிற்சி செய்கிறார்கள். ஆனால் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே மரணம் அடைந்து விடுவதை பார்க்கிறது. இதுதான் மனிதனுடைய நிலை. மனிதனுடைய உயிருக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது, அல்லாஹ் ஒருவனுடைய கையிலே தான் இருக்கிறது. ஆனால் அதற்காக வேண்டி அதை ஏனோதானோ என்று விட்டுவிடக்கூடாது. ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே நாம் அதை சரியாக, உடம்பை சரியாக வைத்துக் கொள்வது என்பது அவசியம், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவசியம். உடல் நலனின் அக்கறை கொள்வது என்பது ஒரு முஸ்லீமுக்கு கட்டாயம், இது வேறு விஷயம். ஆனால் அதையும் மீறி அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மரணம் வரலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பொது விஷயங்களிலே அடுத்தவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அது விஷயத்தில் நபி அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஏதாவது ஜனாசா வந்தால் நபி அவர்கள் தான் துள வைப்பார்கள். நபி அவர்கள் வரக்கூடிய ஜனாசாவை பற்றி கேட்பார்கள், இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப காலத்தில் நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசில் ஜனாசா துளைக்காக வேண்டி ஒரு ஏதாவது ஜனாசா வந்தால் நபி அவருடைய பழக்கம் என்ன, இந்த ஜனாசாவின் பேரிலே, இந்த மையத்தினுடைய பேரிலே ஏதாவது கடன் இருக்கிறதா என்று கேட்பார். இல்லை யார சொல்லலாம், கடன்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் தொழு வைப்பாங்க. இல்லை இல்லை, இந்த மனிதருக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யாராவது பொறுப்புதாரிகள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யார சொல்லலாம், யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால், சரி இந்த சபையில் யாராவது இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சபையில் இவருடைய இந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்படியும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடனாளிக்கு தொலை வைக்க மாட்டார்கள். நபி அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, இந்த தோழருக்கு நீங்களே தொலை வைங்கன்ட்டு போயிடுவாங்க. நபி அவருடைய பழக்கம், காரணம் இவருடைய பொறுப்பில் கடன் இருக்கு, யாருமே பொறுப்பேற்றுக்கல, இவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன். கடன் என்பது ஒரு மனிதருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடன் என்பது அவ்வளோ முக்கியமானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தில் கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் பல நாடுகளுக்கு வெற்றி கொள்ளப்பட்டு கனிமத்து பொருட்களும் செல்வங்களும் குவியக்கூடிய அந்த பிற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். இருக்கிறது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த கடனை யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க.
இல்லை யாருமே பொறுப்பு இருக்கிறேன், சரி நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜனாசாவுக்குரிய கடனை தான் பொறுப்பேற்றுக் கொண்டு நபி அவர்கள் தொலை வைப்பார். ஒரு தடவை இந்த ஹதீஸை அபூ கத்தாதா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக ஜனாசா வந்தது. அப்போது அந்த மனிதருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். மூன்று தீனார்கள் இருக்கின்றன என்று சொன்னார். மூன்று பொற்காசு இவருடைய பேரில் கடன் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாராவது இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இல்லை, யாருமே பொறுப்பேற்கல என்ற உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் தொலை வைங்க, நான் தொலை வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு பின்னால் போகிறாங்க. அப்போ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் பொறுப்பேற்றுக்கிறேன், மூணு திரு தீனார் தானே, நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி என்றால் எல்லாம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி அதிக நாயகம் செல்லதாசன் அவர்கள் தொலை வைத்தார்கள். பிறருக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்பது மிக முக்கியமானது. ஒருவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடனை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதருக்கு செல்வம் இருக்கிறது என்றால் அதை பிற்படுத்துவது அநியாயம். ஒரு மனிதருக்கு செல்வம் இருக்குது, கடனை வாங்கும் போது ருசியாக இருக்கும், ஆனால் திருப்பிக்கு நிறைவேற்றும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். வாங்க யார் கொடுத்தாங்களோ அவங்க என்ன செய்யணும், கஷ்டப்படும், திருப்பி கொடுக்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதருக்கு கடனை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருந்தும் அதை பிற்படுத்துவாரையானால் அநியாயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே எந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு சட்டம் சொல்கிறது என்றால், ஒரு மனிதருக்கு நிறைவேற்ற முடியாத அளவிற்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு அந்த ஹஜ்ஜு என்ற கடமை கூட விழுந்துவிடும். ஹஜ்ஜு கடமை கூட கிடையாது, அந்த கடனை நிறைவேற்றிட்டு தான் அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். ஆனால் சில பேர் இருப்பாங்க பிஸ்னஸில் கடன் வாங்குறது கொடுக்கறது இது இருந்துக்கிட்டே இருக்கும். இவர்கள் என்ன செய்யக்கூடாது, இவங்களால என்ன செய்ய முடியும், கடனை எந்த நேரத்தில் நினைச்சாலும் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற தன்மை இருக்குது. அப்படி இருந்தும் அவர் நிறைவேற்றாமல் இருப்பார். இந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த சட்டம் கிடையாது, இது அவருடைய பழக்கம், காலம் முழுவதும் கடனாக தான் இருக்கணுங்கிறது இவருடைய வியாபாரத்தினுடைய பிஸ்னஸினுடைய அதாவது நிலை. அதனால இந்த மாதிரி ஆட்களுக்கு இல்லை, நிறைவேற்ற முடியாத அளவிற்கு உள்ள வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜி என்பது கடமை இல்லை, அந்த கடனை நிறைவேற்றிட்டு தான் ஹஜ்ஜி கடமையாகும். எனவே அருமையானவர்களே, பொறுப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். அவருடைய பொறுப்பிலே இருந்த அதாவது ஒரு செல்வம் அது இருக்கக்கூடிய நிலையில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது என்று நபி அவர்கள் நினைத்தார்கள். அது அவர்களுடைய தூக்கத்தையும் இழக்க வைத்தது. தொழுது முடித்தவுடன் நபி அவர்கள் என்ன செய்யார்கள், வீட்டுக்கு சென்று அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டு தான் சபைக்கு வந்தார். அவ்வளவு முக்கியத்துவமானதாக கருதினார்கள். எனவே பிறருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் விஷயத்திலே நாம் எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.